ஹே ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் பின்னாடியே எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் சைய குட்டிக்கு பர்த்டே வரங்காட்டியும் குட்டியாக ஷாப்பிங் போன வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் ஸோ இப்போ தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்துடலாம் மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ளேவர்க்காக ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும் அதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தியாக வேணாம் தக்காளி நல்லா பழுத்தது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ரெடி டு குக் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு கப் அளவுக்கு இருக்குது ஸ்பைஸ் பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும் ஸோ லைனாக என்னென்ன போடணும்னு நான் சொல்லிடுறேன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் வரமிளகாத்தூள் கார்த்திக் கேத்த மாதிரி ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் ஸ்பூன் ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் வந்துட்டு சோம்பு பொடி மல்லித்தூள் மட்டும் ஒரு டீஸ்பூன் போடுற மாதிரி இருக்கும் இந்த ரேஷியோவில் போட்டு பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும் கூட போட்டு பண்ணுறதுனா இருந்தாலும் பண்ணலாம் ஆப்ஷனல் தான் பட் இது ஃப்ளேவர் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவும் கொஞ்சமாக அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்துட்டு நல்லாவே ஓரளவுக்கு வணங்கிடுச்சு எல்லாம் நல்லா பிங்கிஷாக மாறிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தக்காளி நல்லா பழுத்து தான் தான் எடுத்திருக்கோம் நல்லா பொடி பொடியாகவும் கட் பண்ணியிருக்கோம் ஸோ சீக்கிரமாக அது ஆகிடும் நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும் ஸோ அது ஒரு டூ மினிட்ஸ் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் எடுத்து வச்சுருந்தது எல்லாமே ஒட்டுக்காகவே ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் சிம்மில் வச்சு அதோடய பச்சை வாசனை எல்லாமே போயிடும் அதுக்கு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே அந்த கிரேவிலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிடணும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப ஆட் பண்ண வேணாம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி ஒரு தொக்கு மாதிரி ஒரு இது கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா தான் போட்டு சாப்பாட்டுக்கு பேசினது சாப்பாடுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லாவே அந்த கிரேவி கொதிக்கிட்டோம் இந்த மாதிரி பபில்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரான் இப்போ உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்ம இதுக்கு தண்ணியே இந்த க்ரேவிக்கு ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கிரேவிக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் அது போக ப்ரான் குக் ஆகிறப்ப கொஞ்சமாக வாட்டர் ரிலீஸ் பண்ணும் அதுலேயே வந்துட்டு ப்ரான் நல்லாவே குக் ஆகிடும் ஃப்ளேமில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிணா போதும் அதுக்கு மேலே ஒவ்வொரு குக் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப கெட்டியான மாதிரி ஆகிடும் இங்கே பாருங்கள் இப்போ தான் நம்ம அந்த கிரேவிக்குள்ளே போட்டோம் அதுக்குள்ளே புழு மாதிரி அப்படியே சுருண்டுருச்சு இரும்பு கடாயில் வேறு பண்ணுறோமா ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னாவே நல்லா கிரேவி திக்காகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்ல ஒரு தொக்கு மாதிரி இருக்குது வாசனை ரொம்பவுமே நல்லாயிருக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் அடுத்ததாக அது எப்படி க்ளீன் பண்ணுறதும் கையோடு பார்த்துடலாம் இவர் தான் மிஸ்டர் ப்ரான் இவரை நேரில் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து தான் பார்த்துருக்கேன் இவருக்கு மீசை வாய் மூக்கு கண் வாழு எல்லாமே இருக்குது இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது அது முன்னாடி தலை வெட்டி போட்டதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா உடம்புல இருக்க அந்த லேயரை இப்படி எடுக்கணும் அது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் மடமடன்ட்டுருக்கு இருக்குது கடையிலயே பண்ணி கொடுத்துருவாங்க பட் அதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வாங்கணும் பட் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பண்ணோம்னா சூப்பராக அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் அறுவறுப்பு படாமல் இருந்துச்சுன்னா ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் ஒரிஜினல் வாய்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் நான் வைரலாகி ட்ரெண்டிங் ஆகி வேறு லெவலில் ரீச் ஆயிருந்துருப்பேன் பட் ஓகே வெக்கியாக தான் இருக்குது பார்க்குறக்கு பட் சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லா இருக்கே இதுவும் நண்டும் ஒரே மாதிரி இது இந்த மாதிரி மேலே இருக்குது பார்த்திங்களா கீழ்ப்பகுதியில் மேல் பகுதியில் லைட்டு இப்படி விட்டு அதோட குடல் அந்த தின்ன நரம்பு மாதிரி இருக்கும் அது எடுத்துடணுமா இதெல்லாம் பார்க்குறக்கு கொஞ்சம் எக்கியாக தான் இருக்குது பட் இதுவும் சரி நண்டும் சரி பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுனாலும் ஸ்னலும் குக் பண்ணதுக்கப்புறம் அதோட வாசமும் அதோட டேஸ்ட்டும் நம்மளை திரும்ப திரும்ப சாப்பிட்ணுங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடுது ஓகே இவ்வளோதான் க்ளீன் பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லா லைனாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு அடுத்து தான் நாங்கள் இப்போ ஷாப்பிங் கிளம்பிட்டோம் என்ன வாங்க போகிறோன்னா குட்டிக்கு பர்த்டே வருதா அதுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா டவுன்ஹாலில் இருக்க ஒரு கடை தான் கீழே வந்துட்டு நான் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஆக்சுவலி நியூ இயர் அப்புறம் கிறிஸ்மஸ் அந்த சீசன் அந்த ஹேங் பண்ணுற மாதிரி நிறையா இருந்துச்சு அழகழகாக இருந்துச்சு நான் பர்த்டேக்கு தான் நமக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு அந்த ஹாப்பி பர்த்டே உதுற மாதிரி பலூன் அப்புறம் அதெல்லாம் வாங்கியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கேப் பர்த்டே பேபிஸ் தேவ் பண்ணுற மாதிரி கேப் இருக்குது ஃபேஸ் மாஸ்க் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க ஆலோவின் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தென் கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் இருந்துச்சு கிறிஸ்மஸ் கத்தாவோட ட்ரெஸ் இருந்துச்சு சாந்தா க்ளாஸ் ஸ்டார்ஸ் தான் நிறைய வெரைட்டி இருந்துச்சு அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுவாங்கள்ல குட்டி குட்டியாக அந்த ஐட்டம்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் தான் வந்துட்டு பர்த்டேக்கு ஹேங் பண்ணுற மாதிரி இப்போது இங்கே பாருங்கள் இந்த கடை ஃபுல்லாக ஏகப்பட்ட ஐட்டம் நிறையா இருந்துச்சு பட் நமக்கு இப்போதைக்கு அது போதும் சிம்பிளாக தான் பண்ணுறோன்னு வாங்கியாச்சு தான் ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்துட்டோம் இது பாருங்கள் கடை ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாகவே பேங்கிள்ஸ் இருக்குது தென் ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாக கிளிப்பாக பேண்டு போட்டு அந்த மாதிரி ஐட்டம் ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இருந்தது டிக்டாக் அந்த கிளிப்லேயும் நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு குட்டீஸ் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் ஸோ பொறுமையாக பார்த்து எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை இப்போ ஜஸ்ட்டு வேணுங்கிற ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் இந்த ஹேர் பின்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் ஹார்ட் ஷேப்பில் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் பார்ட்டி வேர் அந்த மாதிரி ட்ரெஸ்க்கு போடுறதுக்கு டிக்டாக் கிளிப்ஸா இது கிறிஸ்மஸ் சீசனுக்காக அந்த தீமில் இது ஸ்டார் மாதிரி அதுலேயும் நிறைய வேறு வேறு கலர்ஸ் இருந்துச்சு அப்புறம் அந்த குட்டியாக விண்மில் மாதிரி இருக்கும்ல நம்ம கோயில் திருவிழா எல்லாம் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி அந்த ஃபேன் காத்தாடி மாதிரி ஒரு கிளிப்பை காற்று அப்படியே அதை சுற்றிகிட்ருக்கோம் இது மெட்டி பார்த்தேன் நான் ரொம்பவுமே பிடிச்சிது ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் வந்துச்சு அழகாக இருந்துச்சுன்னு நான் ஒரு செட்டு வாங்கிட்டேன் நிறையா அப்படியே கலர் கலராக டிசைன் டிசைனாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் சில்வர் இருக்க மாதிரியே இருக்குது நம்ம அப்படியே ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக அப்படியே செட்டாக வாங்கிக்கலாம் அப்புறம் பேண்டில் பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு சரி இது அவசரத்துலலாம் வாங்க முடியாது பொறுமையாக வந்தால் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஹோல்சேல் இது இப்போ வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு செட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வாங்குகிற மாதிரி இருக்கும் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செட்டாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வாங்குகிறப்ப உங்களுக்கு ரொம்பவுமே சீப்பாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் தான் எங்ககிட்ட இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட அட்ரஸ் போடுறேன் பார்த்துக்கோங்க நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட்டு பர்த்டே vlogல மீட் பண்ணலாம் bye பாய்